புதுச்சேரியின் நாராயணசாமி அரசு வரும் 22ஆம் தேதி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அப்பொறுப்பில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை விடுவிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி ஆளுநர் பொறுப்பையும் கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற எளிய பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். அதன்படி தமிழில் உறுதிமொழி கூறி தமிழிசை பதவியேற்றார். புதுச்சேரி ஆட்சி பரப்பு துணைநிலை ஆளுநரின் அலுவல் பணிகளை உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் ஆற்றுவேன் என்றும் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு பேணி பாதுகாப்பதற்கு முழு முயற்சி மேற்கொள்வேன் என்றும் புதுச்சேரி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு பணியாற்றவும் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் விழுமிய முறையில் உறுதி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வி நாராயணசாமி, பேரவைத் தலைவர் சிவக்குழுந்து, அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய ஆளுநருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் ஆளுநருக்கும் இடைவெளியை குறைத்து மக்கள் பணியாற்ற இருப்பதாக கூறினார். அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாலையில் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்ட உத்தரவில் புதுச்சேரி பேரவையை வரும் 22ஆம் தேதி கூட்டி முதலமைச்சர் நாராயணசாமி தமது அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உறுப்பினர்கள் கையை தூக்கி மட்டுமே வாக்களிக்க வேண்டும். அவை நடவடிக்கைகள் முறைப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். மாலை 5 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வுகளை முடிக்க வேண்டும் என்றும் அவை அமைதியாக நடைபெற பேரவைச் செயலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே புதுச்சேரியில் இன்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் எதிர்க்கட்சிகள் தமது அரசுக்கு எதிராக அளித்த புகார்களுக்கு தாம் விளக்கமளிப்பதாகவும் கூறினார். இதுபோன்ற என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியும் ஆளுநரை சந்தித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரியில் நாராயணசாமி அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதால் பேரவையில் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். முன்னதாக ரங்கசாமியுடன் பிஜேபி, அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுமாறு மனு அளித்தனா்.